பாப்பா, இது சாமி கயிறு தானே? ஏன் வேணான்னு சொல்ற மாதிரியே கைய தர மாட்டேங்கிற? கைய காட்டு பாப்பா. என்ன அபி குழந்தை, அந்த கயிறு கட்டுறதுக்கு கைய குடுக்க மாட்டேங்குது? இது மந்திர கயிறுங்கிற விஷயம் குழந்தைக்கு தெரிஞ்சிடுச்சோ? பாப்பா அடம் பிடிக்காத பாப்பா, கைய கொடு. என்ன அபி குழந்தை கயிற தட்டி விட்டுருச்சு? என்ன பாப்பா, நீ சாமி கயிற கட்ட விடாம இப்படி அடம் பிடிக்கிற? கீழே தட்டி விட்டுட்டியே, என்ன பாப்பா? நீங்க பாப்பா கைய பிடிங்களா? அபி குழந்தை கையில கயிறு கட்ட விடுமா இல்லையான்னு ஒரே பதட்டமா இருக்கே. கட்டுமா கட்டு, அந்த கயிறு அந்த குழந்தை கையில கட்டுனா அதுக்கப்புறம் எந்த நல்ல சக்தியாலையும் குழந்தைய காப்பாத்த முடியாது. அந்த குழந்தை கையில கயிறு கட்டு, கட்டு மக்கா கட்டு. சூப்பர் மங்கா, குழந்தை கையில ஒரு வழியா கயிறு கட்டி முடிச்சிட்டா. சரி மங்கா, நாங்க ஊருக்கு போகணும், டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். குழந்தைய கொடுங்க. பாப்பா, உன்னை நான் நினைச்ச மாதிரியே உங்க அம்மா கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன். இதுக்கப்புறம் என் உசுரே போனாலும் கவலை இல்ல. பாப்பாவை பத்திரமா பாத்துக்கோங்க. அதெல்லாம் நாங்க பத்திரமா பாத்துக்குவோம். யூ, நேரத்தை வளர்க்காம சீக்கிரம் வாங்க. ஒரு வழியா குழந்தை கைக்கு வந்துருச்சு. நாம சுந்தரி கிட்ட சொன்ன இடத்துக்கு போய் குழந்தைய வாங்கிக்கலாம். சரி மங்கா, நாங்க வரோம். பாப்பாவ என்னாலயே பிரிய முடியலையே. குழந்தை அவங்க அப்பா அம்மாவோட போன விஷயம் அபிக்கு தெரிஞ்சா அபி எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க? பாவம் அபி, அவங்களை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. பாப்பா அவங்க அம்மாவோட போய் சேர்ந்துருச்சு, ஆனா அபி எப்ப அவ குழந்தை கூட போய் சேர போறாளோ? சீக்கிரமா அந்த ஆண்டவன் அபியும் அவ குழந்தையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும். எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல பாப்பாவோட வீடியோ வந்துடும். அதுக்கப்புறம் நான் இந்த 5 கோடிய பாப்பாவை கடத்தி வச்சிருக்கிறவன்கிட்ட கொடுத்து பாப்பாவை மீட்டு அபி கிட்ட கொடுத்துட்டு வாங்கின கடனை கட்டாததுக்காக போலீஸ் கிட்ட போய் சரண்டர் ஆகதான் நேரம் சரியா இருக்கும். நான் ஜெயிலுக்கு போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் அம்மா அப்பா பக்கத்துல இருந்து பார்க்க முடியாது. அதனால கடைசியா ஒரு தடவை அம்மா அப்பா போய் பார்த்துட்டு வந்துடலாம்.
என்ன சீதா இது? சாமிக்கு நீ தீச்சட்டு தூக்கி வேண்டுதல் பண்ணதுனால உன் கையெல்லாம் புண்ணா போயிருக்கு. இந்த காயத்தெல்லாம் கூட நான் தாங்கிப்பேங்க. என் சஞ்சீவ் ஜெயிலுக்கு போறதையும் அபி தனிமரமா நிக்கிறதையும் தான் என்னால தாங்கிக்க முடியாதுங்க. ஓ வேண்டுதல் வீணா போகாது சீதா. அபி சஞ்சீவ கண்டிப்பா ஜெயிலுக்கு போக விட மாட்டான். வா சீதா, நாம வீட்டுக்கு போலாமா? சீதா, ஓ போன் அடிக்குது. யாரு? சஞ்சீவ். ஸ்பீக்கர்ல போடுங்க. சஞ்சீவ். அம்மா. அப்பா. சஞ்சீவ், உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, எப்படிரா இருக்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க அப்பா எப்படிமா இருக்கீங்க? ஏதோ இருக்கும்பா. உன்னை அப்படியே நினைச்சு உதவ முடியலன்ற வருத்தத்தோட புழுங்கிக்கிட்டு இருக்கோம்பா. நான் மட்டும் எங்க அப்பா கிட்ட வாங்கிட்டு வந்த பணத்தை தொலைக்காம இருந்திருந்தா உங்க கடன் என்னைக்கும் அடைஞ்சிருக்கும். நீயும் அபியும் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே வந்திருக்காது. அம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. நீங்க கஷ்டப்பட்டு தாத்தா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த பணம் எங்கேயுமே போயிடாது. அது கண்டிப்பா திரும்ப கிடைச்சிரும்மா. நான் எங்க அப்பா கிட்ட பணம் வாங்கிட்டு வந்ததே ஒன்ன மீட்க தானடா. ஒன்ன மீட்க முடியாத பணம் இனிமே எதுக்கு? அம்மா, எனக்கு உங்களையும் அப்பாவையும் உடனே பார்க்கணும் போல இருக்குமா. எனக்கும் அப்படிதான்பா இருக்கு. எங்க இருக்கீங்க இப்போ? நானும் அப்பாவும் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற கருமாரியம்மன் கோவில்ல தான்ப்பா இருக்கோம். நாங்க இங்கே இருக்கோம்ப்பா. நீ அபிய கூப்பிட்டுக்கிட்டு எங்களை பாக்குறதுக்கு கோயிலுக்கு வரியா? அம்மா, அபி கம்பெனி வேலைய வெளிய போயிருக்கா. அப்படியா? சரிப்பா, அப்ப நீயாவது வா. சரி வரேம்மா. சஞ்சீவ். சொல்லுங்கம்மா. இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ள 10 கோடி ரூபாய் கடனை கட்டியே ஆகணும். ஆனா கடனை கட்ட கொஞ்சம்தான் பணம் இருக்கு. மீதி பணத்தை 6 மணிக்குள்ள ஏற்பாடு பண்ணணும்னு அபி என்கிட்ட போன்ல சொன்னா. மீதி பணம் ரெடி ஆயிடுச்சாப்பா. சொல்லுப்பா, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? இல்லம்மா, அத நான் நேர்ல வந்து சொல்றேன்மா. இப்ப நான் போன வைக்கிறேன். சஞ்சீவ். எங்க சஞ்சீவ் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி கடைசியா நம்மள பாத்துட்டு போறேங்கிற மாதிரி பேசுறானேங்க. பணம் என்ன ஆச்சுன்னு கேட்டா வந்து சொல்றேன்னு சொல்றான். அப்போ பணம் இன்னும் ரெடி ஆகலையோ? எப்புள்ள ஜெயிலுக்கு போக போறானோ? அழாத சீதா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் ஆகாது. அபி சஞ்சீவ ஜெயிலுக்கு போகலாம் விடமாட்டா. சஞ்சீவ் வரட்டும், அவங்கிட்ட என்ன ஏதுன்னு கேப்போம். தாயே, நான் ஒன்னதான் நம்பி இருக்கேன். அபியையே எப்புள்ளையே கை விட்டுறாத. அபிக்கு பாப்பாவை எடுத்துட்டு போன விஷயம் தெரிஞ்சா அது அவளால தாங்கிக்கவே முடியாது. ஆமாமா, அபி காலையில வந்து பாப்பாவை பார்த்துட்டு திரும்பி போகும்போது பாப்பாவும் அபியோட சேலையை பிடிச்சிக்கிட்டு விடவே இல்ல. ஏதோ தான் மங்கா கூட போக போறது பாப்பாக்கு தெரிஞ்ச மாதிரியே என்னை விட்டுட்டு போகாதம்மாங்கிற மாதிரி அபியே விடாம புடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அபியும் என்னமோ தெரியல என்னை விட்டு பிரிய போற மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. நான் கூட பாப்பா உங்களை விட்டு போகாத அபின்னு அபிக்கு ஆறுதல் சொன்னேன். ஆனா இப்ப அபி பயந்த மாதிரியே நடந்துருச்சு. மங்கா வந்து பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த விஷயம் அபிக்கு தெரிஞ்சா அது அபியால தாங்க முடியாது. கலை, எனக்கு தெரிஞ்சு அபிக்கு இந்நேரம் பாப்பா ஆசிரமத்தை விட்டு போன விஷயம் தெரிஞ்சு அபி ஆசிரமத்துக்கு வந்துட்டு இருப்பா பாரு. அபி திரும்ப வருவாங்கன்னு எப்படிமா சொல்றீங்க? பாப்பாவுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அது அபிக்கு தெரியும். அதுதான் பாப்பாவுக்கும் அபிக்கும் இடையே இருக்கிற பாச தொடர்பு. நீ வேணும்னா பாரு, அபி கட்டாயம் நம்ம ஆசிரமத்துக்கு திரும்பி வருவா.
அம்மா, உங்க வார்த்தை பழிச்சிடுச்சுமா? அங்க பாருங்க, அபி வந்திருக்காங்க. பெரும் ஏன் அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல அபி, என்ன போன வேகத்துல திரும்பி வந்திருக்க? அது ஒண்ணும் இல்லம்மா, பாப்பா என்ன போக கூடாதுன்னு சொல்லி என் சேலைய புடிச்சு இழுத்ததுல இருந்து எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு. அதான் இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் பாப்பா கூட இருந்துட்டு போலான்னு பாதிலேயே திரும்பி வந்துட்டேன். அம்மா, பாப்பா எங்க ரூம்ல இருக்காளா? நான் போய் பாப்பாவை பார்த்துட்டு வரேன். பாப்பா, 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 பாப்பா. என்ன, பாப்பாவை காணும்? இங்க எங்கேயும் இல்லையே. அம்மா, மங்க பாப்பாவை தூக்கிட்டு போன விஷயத்த அபிகிட்ட எப்படிமா சொல்றது? பாப்பா எங்க காணும்? சுமதி அம்மா, அந்த ரூம்ல பாப்பாவை காணுமே, பாப்பா எங்க? ஓ, பாப்பா அந்த ரூம்ல இருக்காளா? பாப்பா, பாப்பா, பாப்பா. அம்மா, அபி பாப்பாவை தேடுறத பாக்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? இப்ப என்னம்மா சொல்லி அபிய சமாளிக்கிறது? அதான் கலை, எனக்கும் தெரியல. அபி குழந்தைய தேடி பார்த்துட்டு ஏமாந்துட கூடாதுன்னுதான் நான் மங்கா கிட்ட அபி வந்ததும் சொல்லிட்டு எடுத்துட்டு போன்னு சொன்னேன். ஆனா அவ நான் சொல்றத கேட்காம பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டா. இப்ப அபிக்கு பாப்பாவை மங்கா தூக்கிட்டு போன விஷயம் தெரிஞ்சா அவளுக்கு பாதி உயிர் போயிடும். அதான் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. பாப்பா எங்க? என்ன சுமதி அம்மா, பாப்பா அந்த ரூம்லயும் இல்ல, பாப்பா எங்க? நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் பதிலே சொல்லாம இருக்கீங்க. பாப்பா எங்க சுமதி அம்மா? சுமதி அம்மா சொல்லுங்க, பாப்பா எங்க? இல்ல, அது வந்த அபி. பாப்பாவ மங்கா, மங்கா, மங்கா வந்து என் கஷ்டம் எல்லாம் தீந்து போச்சு, இனிமே பாப்பாவ நானே வளர்த்துக்கிறேன்னு சொல்லி பாப்பாவை இங்கிருந்து தூக்கிட்டு போயிட்டா அபி. என்னம்மா சொல்றீங்க, மங்கா வந்து பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டாளா? மங்கா போன் எடு மங்கா. மங்கா போன் எடுக்க மாட்டேங்கற, போனை எடு மங்கா. அழாத அபி. அம்மா, பாப்பாவை மங்கா எடுத்துட்டு போன உடனே நீங்க எனக்கு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்மா. இல்ல அபி, உனக்கு போன் பண்ணோம், போன் நாட் ரீச்சபிள்னு சொல்லி வந்துச்சு. மங்கா கிட்ட இருமா, அபி வந்ததும் நீ அவகிட்ட சொல்லிட்டு பாப்பாவை தூக்கிட்டு போன்னு சொன்னோம். ஆனா மங்கா ஏதோ அவசரத்துல இருந்தா போல இருக்கு, அதனால நான் அபி கிட்ட அப்புறம் பேசிக்கிறேன்னு சொல்லி மங்கா பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டாமா. அம்மா, மங்கா போறேன்னு சொல்லிருந்தா கூட நீங்க விட்டுருக்க கூடாதுல்ல, மங்காவும் எனக்காக காத்திருந்திருக்கலாம்ல. பாப்பா உன்னை விட்டு பிரிஞ்சு போற விஷயத்த உன்னால தாங்கிக்க முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். அதான் இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்ல நானும் கலையும் ரொம்ப தயங்கணும். மங்காவும் அதுக்காக தான் தயங்கி இருப்பான்னு நினைக்கிறேன். அப்போ இனிமே என் பாப்பாவ என்னால பார்க்கவே முடியாதா? பாப்பா, நீ போறேன்னு தெரிஞ்சதா என்ன கூடவே இருக்க சொன்னியா?
பாப்பா. ஐயோ, மங்க என்கிட்ட சொல்லிட்டு பாப்பாவை தூக்கிட்டு போயிருக்கலாம். அது சரி, பாப்பா மங்கோட குழந்தைல, மங்க அவ குழந்தைய தூக்கிட்டு போறதுக்கு எதுக்கு என்கிட்ட சொல்லணும்? பாப்பா என்ன, ஏன் குழந்தையா? அபி, அப்படிலாம் சொல்லாத அபி. பாப்பாவ மங்கா பெத்திருந்தாலும் பாப்பாவுக்கு அம்மாவா? மார்ல போட்டு பால் கொடுத்து வளர்த்த அம்மா நீதானே? பாப்பாவுக்கு ஒண்ணுனா ராத்திரி பகலா கண்முழிச்சு பாப்பாவ பாத்துக்கிட்டது நீதானே? பாப்பாவுக்கு மங்கா மேல எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை உனக்கும் பாப்பா மேல இருக்கு. நீ அழாத, பாப்பா உன்னை விட்டு எங்கேயும் போயிடல, போகவும் முடியாது. சுமதி அம்மா, மங்க பாப்பாவ தூக்கிட்டு எங்க போயிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்கம்மா, நான் போய் ஒரே ஒரு வாட்டிய பாப்பாவ பாத்துட்டு வந்துடுறேன். சுமதி அம்மா, தயவு செஞ்சு சொல்லுங்க சுமதி அம்மா. அபி, மங்க பாப்பாவ தூக்கிட்டு ஊருக்கு போறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனாமா? ஊருக்கா? என்னம்மா சொல்றீங்க, எந்த ஊருக்குமா என் பாப்பா போயிருக்க போது? இன்னும் கொஞ்ச நேரத்துல பஸ் நான் இப்ப கிளம்புனாதான் சரியா இருக்கும். லேட்டா போனா பஸ் விட்டுருவமா? நான் பாப்பா நம்மள விட்டு போகுதே, உன்னை எப்படி சமாளிக்க போறேங்கிற வருத்தத்துல நான் அத பத்தி கேட்க மறந்துட்டேம்மா. ஐயோ, என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க? இனிமே நான் எங்க போய் என் பாப்பாவ தேடுவேன்? பாப்பா, உனக்கு பெத்தது மங்காவா இருந்தாலும் நீ ஏன் குழந்தை? நீ என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். மங்காவே நினைச்சாலும் என்கிட்ட இருந்து உன்னை பிரிக்கவே முடியாது. நீ ஏன் கூடவேதான் இருப்ப? நான் மேல வச்சிருந்த பாசம் உண்மைனா உன்னை எடுத்துட்டு போன மங்காவே உன்னை திரும்பவும் கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்துருவா. அதுவும் ஒரு மணி நேரத்துல நடக்கும். இல்ல, நான் நடக்க வைப்பேன். சுமதி அம்மா, நான் என் பாப்பாவோட வரேன். எங்கடா இருக்கீங்க, வாங்கடா இங்க. சொல்லுங்க குருவே. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்ரீஜா மந்திர கைத்தால சக்தி கட்டுப்படுத்தப்பட்ட அந்த அபி குழந்தைய இங்க கொண்டு வந்துடுவான். அந்த அபி குழந்தைய நான் நீலிய வேண்டிக்கிட்டு தவம் பண்ணி இந்த யாகத்துல இறக்கணும். நான் இழந்த என்னோட சக்தி எல்லாத்தையும் என்னால திரும்ப அடைஞ்சிட முடியும். என்ன மங்கா, நீ இப்ப எங்க இருக்க? பாப்பா எங்க? அது பாப்பா. மங்கா சொல்லு, பாப்பா எங்க? பாப்பா என்கிட்டதான் இருக்க அபி.